ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். சூப்பர் ஹெட்ரோடைனை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சூப்பர் சோனிக் ஹெட்ரோடைன்னு சொல்லுவாங்க. சூப்பர் சோனிக்னா அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ஹியூமன் ஹியரிங்கை விட அதிகமாக இருக்கும். ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், டைன்னா பவர். ஒரு ரிசீவர் வந்து மாடுலேட்டட் சிக்னலை டிமாடுலேட் மட்டும் பண்ணாது, அது வேறு என்னென்ன பண்ணோம்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங், ஃபில்டரிங் அண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணும். கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங் அப்படின்னா ஒரு ரிசீவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து டியூன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு சிக்னலை மட்டும் தான் ரிசீவ் பண்ணோம், மற்ற சிக்னல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஃபில்டரிங். ஃபில்டரிங் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு சிக்னலில் வந்து வர ரிசீவ் ஆகும்போது ஒரு அன்டிசையர் ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து ஆட் ஆகி வருதுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபில்டரிங். நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபிகேஷன். இப்போ ஃபில்டர்னால அந்த சிக்னல் வந்து கரெக்டான சிக்னல் மட்டும் நமக்கு ரிசீவ் வச்சுல, அந்த சிக்னலில் சில லாசஸ் வந்து இருக்கும், அந்த லாசஸை வந்து காம்பன்சேட் பண்ணிவிட்டு அந்த சிக்னலை ஒழுங்காக ஆம்பிளிஃபை பண்ணி அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஆம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? இதுதான் பிளாக் டயக்ராம். இப்போது இந்த ஆண்டனா என்ன பண்ணோன்னா சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு ஆர்எஃப் ஸ்டேஜுக்கு வந்து கொடுக்கும். ஆர்எஃப் ஸ்டேஜில் வந்து ப்ரீ செலக்டார், ஆர்எஃப் ஆம்பிளிஃபைனு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ப்ரீ செலக்டார் வந்து என்ன பண்ணோன்னா அந்த சென்டர் ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும், அதாவது டிசையர் கேரியர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ அது சஃபிஷியன்ட் பேண்ட்வித் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பேண்ட்வித்தில் நமக்கு அன்டிசையர் ரேஷியோ சிக்னல்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகிடும்னா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இது வந்து என்னதுன்னா செலக்ஷன் ஸ்டேஜ்னும் சொல்லுவாங்க. இது வந்துட்டு பெட்டர் செலக்டிவிட்டினும் இந்த ஸ்டேஜை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர். அந்த மாதிரி ரிசீவ் ஆகிட்டு வரதுல சிக்னல், அந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து இது வந்து அனுப்பும். இந்த மிக்சரும் லோக்கல் ஆசிலேட்டரும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்சருன்னு. இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சரில் வந்து ஒரு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, இந்த சிக்னல் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி வந்து இன்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியாகவும் இருக்காது, அவுட்புட்டில் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சிக்னல் ஃப்ரீக்வன்சியாகவும் இருக்காது. இது வந்து தனியாக ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகும், அதுதான் வந்து இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி. இந்த மிக்சர் என்ன பண்ணனா ஆர்எஃப் ஸ்டேஜில் வந்து வர அவுட்புட் சிக்னலையும் லோக்கல் ஆசிலேட்டர்கிட்டேருந்து வர சிக்னலும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் எஃப் நாட் மைனஸ் ஆஃப் எஃப் எஸ். எஃப் நாட்னா வந்து அவுட்புட் சிக்னல், அவுட்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லோக்கல் ஆசிலேட்டர். எஃப் எஸ்னா வந்து ஃப்ரீ இன்புட் சிக்னல் ஆஃப் ஆர்எஃப் ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஐஎஃப் ஆம்பிளிஃபையர். ஐஎஃப் ஆம்பிளிஃபையரில் வந்து என்னதுன்னா ஒன் ஆர் டூ ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. இது வந்து மெயினாக வந்து என்ன பண்ணனா ஒரு பர்டிகுலர் பேண்ட்வித்தில் வந்துட்டு இதுவும் மெயின்டைன் ஆகி வர சிக்னலை வந்து அந்த பேண்ட்வித்துக்குள்ளே வர சிக்னலை மட்டும் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த சிக்னலை டிடெக்டாருக்கு வந்து அனுப்புது. இந்த டிடெக்டார் வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிமாடுலேட்டர். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிமாடுலேட்டர். இது செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுனா சிக்னல் டிமாடுலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆடியோ அண்ட் பவர் ஆம்பிளிஃபையரில் வந்து ஒன் ஆர் டூ ஸ்டேஜஸ் இருக்கும். இது என்ன பண்ணோன்னா ஒரிஜினல் சிக்னலை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகி நமக்கு இங்கே அவுட்புட்டில் வந்து ஒரிஜினல் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரோட பிளாக் டயக்ராம், அதோட ஸ்டேஜஸ். ஓகே, இதில் என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு இப்போ வந்து பார்க்கலாம். செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி, ஃபிடிலிட்டி, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ஷன். ஃபஸ்ட்டு செலக்டிவிட்டி. செலக்டிவிட்டினா என்னதுன்னா இப்போது இந்த ஆர்எஃப் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து டியூன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்கான சிக்னலை மட்டும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து என்னதுன்னா செலக்டிவிட்டி. இதில் மெயின் ஃபங்க்ஷன் வந்து எது பண்ணுதுன்னா ஆர்எஃப் ஸ்டேஜும் ஐஎஃப் ஆம்பிளிஃபையரும். மெயின்லியாக ஐஎஃப் ஆம்பிளிஃபையர் தான் என்ன பண்ணோன்னா இதுலேருந்து ஒரு வேளை எஸ்கேப் ஆகி வர அன்டிசேவ் சிக்னல்ஸையும் வந்துட்டு ஐஎஃப் ஸ்டேஜில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரிஜினல் சிக்னலை டிமாடுலேட் பண்ணுறதுக்கு வந்து டிடெக்டாருக்கு வந்து அனுப்பும். நெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவ் வந்து என்னதுன்னா வீக் சிக்னலை பிம்ப்ளை பண்ணி பிக்கப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போது கெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு சென்சிட்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சென்சிட்டிவிட்டி வந்து எதில் மெஷர் பண்ணுவோன்னா மைக்ரோவோல்ட் இல்லை டெசிபிளில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபெடிலிட்டி. ஃபெடிலிட்டினே வந்து நமக்கு என்ன இன்புட் சிக்னல் வருதோ அதை வச்சு அதே அவுட்புட் சிக்னலை வந்து ரிப்ளிக்காவாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபெடிலிட்டி. இந்த எஃபிஷியன்ட் இருக்கிறது தான், இந்த எஃபிஷியன்சி ரிசீவருக்கு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோனா இது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா சிக்னல் பவர் டு நாய்ஸ் பவர் அட் த ரிசீவர் அவுட்புட். ஓகே, இதில் வந்து எஸ்என்ஆர் வந்து அதிகமாக இருக்கும் பட் நெக்லிஜிபிள் ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ அவுட்புட்டில் அது என்ன வந்து நெக்லிஜிபிள் நாய்ஸாக தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ஷன்.
இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ஷன்னா இப்போது இங்கே ரிசீவ் ஆண்டனாவில் வந்து ஒரு ரெண்டு சிக்னல் ரிசீவ் ஆகுது. ஒரிஜினல் சிக்னல் மாதிரி மாடுலேட்டர் சிக்னல் மாதிரியே இன்னொரு சிக்னல் ரிசீவ் ஆச்சுன்னா அது என்ன சொல்வோம், இமேஜ் ஃப்ரீக்வன்சி சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னலை வந்துட்டு நம்ம வந்து இங்கே ஆர்எஃப் ஸ்டேஜுக்கு அனுப்பும்போது இந்த ஆர்எஃப் ஸ்டேஜ் அந்த ஒரிஜினல் சிக்னல் மாடுலேட்டர் சிக்னல் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இமேஜ் சிக்னல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ஷன். இதெல்லாம் தான் வந்து சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரோட பேராமீட்டர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.